डियर नाइन्थ स्टूडेंट्स नम्म इंद वीडियो एन्ना पाकरों अप्रीन सोन्ना ओल्ड मैन रिवर बुक बैक शॉर्ट आंसर्स पोन वीडियो और सिक्स क्वेश्चन्स कुड़तें पड़ी एलिए अनुपिटेंगे अदे मारे अड़त्त और सिक्स क्वेश्चन्स नां कुड़तिरुकरें पापो वाट वेर दि इंपार्टेंट ऑब्जेक्ट्स दैट दि गर्ल्स एंड जिम ट्राई टू मूव टू दि अटिक वे flashlights candles lamps lanterns food blankets coats books and jewels were some of the articles that the girls and Jim tried to move to the attic by night they were expecting the water to enter into the house to be safe until the rescue arrived they planned to stay in the attic okay va appo jimmu matha and the girls ellarume adhavad and the children ellarume edirpaakranga annik night ku eppadi avudhu water vandu enna senjirum veettukulla enter aayirum அந்த ரெஸ்கியூவர்ஸ் வர்றது வரைக்கும் நம்ம சேஃபா இருக்கணும் அப்படிங்கறதுனால அட்டிக்கு வந்து என்ன செய்றாங்கன்னா மூவ் ஆகுறாங்க ஓகே ஓகேவா சரி அடுத்து ஹூ கேம் டு ரெஸ்கியூ தி சில்ட்ரன் அந்த சில்ட்ரனை வந்து ரெஸ்கியூ பண்றதுக்கு யார் வந்தா மிஸ்டர் பேட்டோஸ் அண்ட் மிஸ் மாஸ் கேம் டு ரெஸ்கியூ தி சில்ட்ரன் மிஸ்டர் பேட்டரும் மிஸ் மாஸும் வந்தாங்க எதுக்கு அப்படினா அந்த குழந்தைகளை ரெஸ்கியூ பண்றதுக்கு வாட் ஹேப்பன் டு சாரா சாராக்கு என்ன நடந்துச்சு சாராஸ் ரைட் லெக் ஜஸ்ட் பிலோ த நீ வாஸ் ஹர்ட் அஸ் ஷி கிளைம் டவுன் தி லேடர் ஃப்ரம் தி பிளே ஹவுஸ் இப்ப அதாவது அந்த கிளைம் டவுன் தி லேடர் அந்த ஏணியில வந்து இறங்கும் போது என்ன பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொன்னா அவளுடைய கால் வந்து ரைட் லெக் பிலோ தி நீ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹர்ட் ஆயிடுச்சு காயம் அடைஞ்சிடுச்சு அதாவது ஒரு பெரிய காயம் ஆயிடுச்சு ஓகேவா ஆக்சுவலா அவளுடைய ரைட் லெக் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா முறிஞ்சிருச்சு ஹூ இஸ் மிஸ் மாஸ் ஹவு டஸ் ஹி ஹெல்ப் சாரா மிஸ் மாஸ்ங்கிறது யாரு எப்படி வந்து சாராவுக்கு ஹெல்ப் பண்ணாப்ல மிஸ் மாஸ் இஸ் தி ரெட் கிராஸ் நர்ஸ் இந்த மிஸ் மாஸ்ங்கிறது யார் அப்படின்னா ரெட் கிராஸ் நர்ஸ் ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் சாரா ஹாஸ் புரோக்கன் ஹர் ரைட் லெக் ஜஸ்ட் பிலோ தி நீ அந்த மிஸ் மாஸ் புரிஞ்சுக்கிட்டாப்ல சாரா வந்து அவளுடைய ரைட் லெக் பிலோ தி நீ வந்து உடஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயத்த ஷி ஸ்பிளின்ஸ் இட் அப் வித் பில்லோஸ் அண்ட் அம்பர்லா அண்ட் லிப்ஸ் ஹர் சேஃப்லி இன் டு தி போட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஸ்பிளின்ஸ் அப்படின்னு சொன்னா ஆடாம அசையாம ஸ்ட்ரைட்டா ஸ்டிஃபா வச்சு கட்டுறது அப்ப அவளுடைய கால் வந்து உடஞ்சதுனால அவளுடைய காலை வந்து அசையாம என்ன பண்றாப்லன்னா பில்லோலாம் வச்சு கட்டி சேஃபா வந்து போட்டுக்கு எடுத்துட்டு போறாப்ல ஷி ஆல்சோ டிசைட்ஸ் டு டேக் ஹர் டு தி எமர்ஜென்சி ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல் இன் ஆர்மரி அந்த மிஸ் மார்ஸ் வந்து டிசைட் பண்ணிட்டாப்ல என்ன டிசைட் பண்ணிருக்கிறாப்ல அப்படின்னு சொன்னா ஆர்மரியில இருக்கக்கூடிய எமர்ஜென்சி ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் நம்ம சாராவை வந்து அட்மிட் பண்ணணும் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிட்டாப்ல ஓகே ஹூ வேர் டேக்கன் இன் தி போட் ஹூ வேர் லெப்ட் பிஹைண்ட் லெப்ட் பிஹைண்ட் இன் தி ஹவுஸ் ஆர் ஆமி அண்ட் ஜிம் அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல வந்து யாரு போறாங்கன்னா மற்றவங்க எல்லாம் போறாங்க இங்க வந்து இந்த பிளட்டட் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க யாருன்னா ஆமி அண்ட் ஜிம் அதர்ஸ் வேர் இன் தி போட் மற்றவங்கெல்லாம் வந்து போட்டுக்கு போயிட்டாங்க பெட்டி சாரா ரோஸ் அலாங் வித் மிஸ்டர் பீட்டர் அண்ட் மிஸ் மாஸ் இந்த மிஸ்டர் பீட்டரும் மிஸ்டர் பீட்டர் மற்றும் மிஸ் மாஸ் கூட பெட்டி சாரா ரோஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க போட்ல ஏறி போயிட்டாங்க அந்த ஃப்ளட்டட் ஏரியால அந்த ஹோம்ல அந்த ஹவுஸ்ல யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஆமியும் ஜிம்மும் மட்டும் இருந்தாங்க
ஹவு டஸ் ரெட் கிராஸ் ஹெல்ப் தி சில்ட்ரன், அந்த ரெட் கிராஸ் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாரு. ரெட் கிராஸ் ஹெல்ப்ஸ் தி சில்ட்ரன் பை ரெஸ்கியூவிங் தம் ஃப்ரம் த ஃப்ளட்டட் ஏரியா அண்ட் பை சேவிங் தேர் லைஃப்ஸ். இந்த ரெட் கிராஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா ரெஸ்கியூவிங் தம், அவங்கள வந்து காப்பாத்துச்சு, மீட்டு கொண்டு வந்துச்சு. எதுல இருந்து அப்படின்னா ஃப்ரம் தி ஃப்ளட்டட் ஏரியா, ஃப்ளட்டட் ஏரியால இருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அந்த வீட்டில இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டாங்க அந்த ரெட் கிராஸ். அண்ட் பை சேவிங் தயர் லைஃப், இப்படி செய்வதன் மூலமாக அவங்களுடைய உயிரையும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா காப்பாத்திட்டாங்க. இதுதான் ரெட் கிராஸ் பண்ணது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுல ஒரு 6 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இன்னைக்கு ஹோம்ஒர்க் வந்து இந்த 1st 3, இந்த 1, 2, 3. அது மாதிரி ஃப்ரைடே ஹோம்ஒர்க் வந்து 4, 5, 6. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இன்னைக்கு இந்த 3 க்வெஸ்சன் மட்டும் க்வெஸ்சன் வித் ஆன்சரோட நீ என்ன பண்ணிருதன்னா எழுதி வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விட்டுருத. ஃப்ரைடே ஹோம்ஒர்க் ஏதோ எழுதி அனுப்பி விட்டுருதன்னா 4, 5, 6 இந்த க்வெஸ்சன் ஆன்சரை எழுதி அனுப்பி விட்டுருத. நேம் தெரியற மாதிரி அனுப்பி விட்டுறணும். ஓகேவா? கொஞ்சம் ஏர்லியரா அனுப்பி வைங்க. ஓகேவா? ஒரு 4 or 5 o'clock உள்ள எனக்கு உங்களுடைய ஹோம்ஒர்க் ரீச் ஆகிற மாதிரி எனக்கு அனுப்பி வைங்க. இப்போ அடுத்து இப்போ லைட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த எரர் ஸ்பாட்டிங், ஸ்பாட்டி எரரை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எல்லா கிராமருமே வரும், ப்ளஸ் உனக்கு 10th யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ ஸ்பாட்டி எரர் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே எல்லா கிராமரும் உனக்கு ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். அப்போது இதுவரைக்கும் நான் சொன்ன அந்த கிராமர்லாம் உன்னுடைய மைண்டில் ரிவைஸ் பண்ணுறதுக்காக இந்த எரர் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ப்ளஸ் எரர் ஸ்பாட்டிங்கில் வந்து உனக்கு மார்க்கும் வந்து ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு உனக்கு தெரிஞ்சிக்கலாம். இப்போ அதை பார்க்கலாமா? இப்போ இங்கே பாரு, ஸ்பாட்டி எரர் அப்படின்னு சொன்னாலே உனக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பான்ப்பா, அதில் எரர் கொடுத்துருப்பான். அந்த எரர் ஐடென்டிஃபை பண்ணி நீ என்ன பண்ணணும்னா அதை சரி பண்ணணும். அப்போது அந்த எரர் எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத நீ இப்போ இந்த எக்ஸசைஸ் பார்க்குறன் மூலமாக உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை நம்ம தனியாகவும் நம்ம செப்பரேட்டாகவும் ஒரு நாள் கூட நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு காரணம் எந்த அளவுக்கு உன்னுடைய கிராமர் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இதுவரைக்கும் நீ படித்த கிராமரை ரிவைஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த எக்ஸசைஸை வந்து நம்ம பார்க்குறோம். அதுபோக இந்த ஸ்பாட்டி எரர், ஐ மீன் இந்த கரெக்ட் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனை வந்து நம்ம செப்பரேட்டாகவும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே பாரு, ப்ரூட்டஸ் ஸ்டாப்டு சீசர் பை அ டேகர். ப்ரூட்டஸ் வந்து ஸ்டாப்டு அப்படின்னு சொன்னால் குத்தினான் சீசரை குத்தினான் ப்ரூட்டஸ் பை அ டேகர். இந்த டேகர் அப்படிங்கிறது வந்து வால், கூர்மையான வால். இப்போ இந்த ப்ரூட்டஸ் வந்து சீசரை குத்துறதுக்கு ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணான் இந்த டேகரை. அப்போ அந்த டூலுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வித்து யூஸ் பண்ணணும். உனக்கு என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா பை கொடுத்துருக்கிறான். அப்போ இந்த பையை எடுத்துட்டு நீ என்ன பண்ணிருதன்னா வித்து. அப்போ இந்த சென்டென்ஸில் உனக்கு எரர் எதில் கொடுத்துருக்கிறான்? ப்ரிப்போஷனில். அடுத்துங்க பாருங்க, தே டிஸ்கிரைப்டு அபவுட் தி சீனரி அப்படின்னு இருக்குது. இதுலேயும் ப்ரிப்போஷனில் தான் கொடுத்துருக்கிறான். டிஸ்கிரைப்டு வந்திருக்கு, த சீனரி வந்திருக்கு, அபவுட் அப்படிங்கக்கூடியது வரக்கூடாது. அடுத்து பாரு, சி டசன்ட் லைக் காஃபி இசன்ட் இட். இதில் வந்து பாரு டேக் கொஷின், அதாவது கொஷின் டேக்கில் உனக்கு எரர் கொடுத்துருக்குறான். அப்போ கொஷின் டேக்னா உனக்கு என்ன எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நீ அதில் எரர் பார்க்க முடியும். அதாவது கொஷின் டேக்கில் இப்போ இங்கே பாரு, சி டசன்ட் லைக் காஃபி. இங்கே இதில் வெர்பு வந்து டசன்ட், டஸ் வந்துருக்கு இல்லையா? அப்போ நீ இங்கே நீ என்ன பண்ணுவ, நீ டசன்ட் வந்திருக்கு, டசன்ட் லைக் காஃபி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து உனக்கு நாட் அப்படிங்கக்கூடிய நெகட்டிவ் வேர்டு வந்துருச்சு. ஆனால் இங்கே வந்து பாரு என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னா நெகட்டிவ் வேர்டு கொடுத்துருக்குறான், இன்ட்டு கொடுத்துருக்குறான். இங்கே நான் நெகட்டிவ் வேர்டு வந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன வரக்கூடாது? இன்ட்டு வரக்கூடாது. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று இசிட்டுன்னு தான் போடணும், இசிண்டிட்டுன்னு போடக்கூடாது. சி டசன்ட் லைக் காஃபி அப்படின்னு கொடுத்துருக்குறான். ஆக்சுவலா க்வெஸ்சன் டேக் வந்து என்ன பண்ணுவேன், டஸ்ஸி அப்படின்னு போடலாம், டஸ்ஸி. இப்போ இந்த இடத்துல டஸ்ஸின்னு போடலாம், அல்லது இசிட்னு போடலாம், அல்லது என்ன பண்ணலாம், இசிட். ஏன்னா இங்க நெகட்டிவ் வேர்டு வந்துருச்சு, ஆகையினால இங்க வந்து நீ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா இன்ட்டு வரக்கூடாது. அடுத்து பாரு, இந்தியா டிஃபீட்டடு பாகிஸ்தான் பை
இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த இன்னிங்ஸுக்கு முன்னாடி ஆன் போடணும், வவல் லெட்டருக்கு முன்னாடி ஆன் ஆர்டிக்கிள் போடணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஆர்டிக்கிளில் எரர் கொடுத்துருக்குறான். ஐ நெவர் டூ எனி ஒர்க் பிஹைண்ட் 10 PM. ஆக்சுவலாக பிஹைண்ட் அப்படின்னு சொன்னால் பின்னால்னு அவர்த்தம். ஆனால் இந்த இடத்துல டயத்தை மென்ஷன் பண்ணும் பொழுது நம்ம பிஹைண்ட் அப்படிங்கறது யூஸ் பண்ணக்கூடாது, ஆஃப்டர் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்றன்னா, பிஹைண்டை எடுத்துட்டு நீ என்ன செய்யற அப்படின்னா, ஆஃப்டர் அப்படிங்கிற ப்ரிபோஷன் என்ன பண்ணிருத, யூஸ் பண்ணிருத. அடுத்து பாரு, வி பாட் எ லாட் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு இருக்கு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்க பாரு சிங்குலர் ப்ளூரல்ல எரர் கொடுத்துருக்கான். ஃபர்னிச்சர்ஸ் சிங்குலர்னாலும் ப்ளூரல்னாலும் ஃபர்னிச்சர் தான். ஃபர்னிச்சருக்கு ப்ளூரல் ஃபர்னிச்சர் தான், சிங்குலரும் அதுதான் ப்ளூரலும் அதுதான். அதுல ஃபர்னிச்சர்ஸ்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. இன்ஃபர்மேஷன்ஸ்னு வந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் தான், சிங்குலரும் அதுதான் ப்ளூரலும் அதுதான். உடனே இன்ஃபர்மேஷன்ஸ்னு போடக்கூடாது, அது தப்பு. அப்ப இந்த இடத்துல ஃபர்னிச்சர் தான் போடணும், ஃபர்னிச்சர்ஸ் போடக்கூடாது. அப்ப இந்த எஸ் வந்து நீ என்ன பண்ணிருந்த அப்படின்னு சொன்னா கட் பண்ணிருத்த. அடுத்து பாரு, நெய்தர் பிரணவ் நார் கிருஷ்ணா ஆர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு இருக்கு. டியர் ஸ்டூடெண்ட் நல்லா கவனிச்சுக்கோ, நெய்தர் வந்தாலே இங்க நார் வரணும். இந்த மாதிரி வந்து வரும்போது உனக்கு ரெண்டு இடத்துல எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு, இங்க நெய்தர் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆர் கொடுத்துருப்பான். எய்தர் வந்தா தான் நீ இங்க ஆர் போடணும், நெய்தர் வந்தா இங்க நார் தான் போடணும். உனக்கு அவன் இந்த இடத்துல ஆர் ஓஆர் ஆர்னு கொடுத்துருந்தான், அப்ப இந்த இடத்துல எரர் இருக்குன்னு அர்த்தம். ஆனா அவன் இங்க கரெக்டா கொடுத்துட்டான், நெய்தர் கொடுத்துட்டான், இங்க நார் கொடுத்துட்டான், அப்ப இந்த இடத்துல எரர் இல்ல. அப்ப இங்க எரர் இல்லைன்னா வேற எங்க இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோ. நெய்தர் நார், எய்தர் ஆர் வந்துச்சுன்னா நேர வெறுப்பாரு, வெறுப்புல ஆர் வந்துச்சுன்னா அதை இஸ்ன்னு மாத்திரு, வேர் வந்துச்சுன்னா அதை வாசனும் மாத்திரு, புரியுதா, ஹாவ் வந்துச்சுன்னா அதை ஹாசனும் மாத்திரு. அதாவது வெர்பு வந்து சிங்குலர் வெர்புல இருக்கணும். நெய்தர் நார், எய்தர் ஆர் வந்தால் வெர்பு எதுல இருக்கணும் அப்படின்னு சொன்னா சிங்குலர் வெர்புல இருக்கணும். அப்ப அதை புரிஞ்சுக்கிடுவோம் இல்ல, ரைட். அடுத்து பாரு, ரமேஷ் இஸ் சீனியர் தேன் வெங்கட் அப்படின்னு இருக்கு. டியர் ஸ்டூடெண்ட், இந்த எரர்ஸ் அதாவது எரர் ஸ்பாட்டிங்ல ஸ்பாட்டி எரர்ல தேன் வந்தாலே நீ எடுத்துரு, எடுத்துட்டு TO2 போட்டுரு, அவ்வளவுதான். அப்போ ரமேஷ் இஸ் சீனியர் டு வெங்கட், அதுதான் கரெக்ட். அப்ப என்ன பண்ணுவேன், தேன் வந்துச்சுன்னா அந்த தேனை நீ என்ன பண்ணிருதன்னா எடுத்துடணும். அடுத்து பாரு, த டாக் ஜம்ப்டு இன் தி வெல், கிணத்துக்குள்ளே அப்படின்னு தானே நம்ம சொல்ல முடியும். அப்போ இன்டு தி வெல், அப்போ த டாக் ஜம்ப்டு இன்டு தி வெல், இன்டு தி வெல். இன்னுக்கு அப்புறம் என்ன சேர்த்துருதா அப்படின்னா டூ சேர்த்துருத. அப்போ இங்க தேன் வந்தாலும் அந்த தேனை எடுத்துட்டு என்ன சேர்த்துடணும், நீ டூ சேர்த்துடணும். இப்போ நாம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஸ்பாட்டி எரர். ஒரு சென்டென்ஸ்ல எரர் கொடுத்துருப்போம், அந்த எரர் ஐடென்டிஃபை பண்றதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இங்க த டாக் ஜம்ப்டு ப்ரிபோஷன்ல உனக்கு எரர் கொடுத்துருக்கான், இன் கொடுத்துருக்கான். வெல் அப்படின்ட்டாலே இன்டு தி வெல், இன்டு தி ரிவர், அந்த மாதிரி தான் வரணும். இன் தி வெல், இன் தி ரிவர்லாம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போ கிணத்துக்குள்ளே அப்படின்னு வரும்போது இன்டு. சி கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க், சி கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க். இங்க பாரு, வெர்பு என்னது, கம்ப்ளீட்டட், என்ன டென்ஸ் இது, பாஸ்ட் டென்ஸ். அப்ப பாஸ்ட் டென்ஸ்னா இங்க டிட் வரணும். இங்க எஸ் இப்ப கம்ப்ளீட்ஸ் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ இங்க டஸ் போடணும். வெறுமனே கம்ப்ளீட்னு வந்துருந்துச்சுன்னா இங்க டூ போடணும். இங்க கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கு பாஸ்ட் டென்ஸ், அப்ப இங்க நீ என்ன செய்யணும்னா டிட் போடணும். நெகட்டிவ் வேர்டு வந்திருக்கா, இங்க வரல. நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்னது, நோ, நாட், நெவர், ரேர்லே, ஸ்கேர்ஷ்லி, ஷெல்டம், இது எல்லாமே நெகட்டிவ் வேர்டு. இதெல்லாம் ஏதாவது இங்கே வந்திருக்குதா, இல்லை. அப்போ நீங்கள் இன்ட்டு சேர்க்கணும், சேர்த்துட்டான். அடுத்து இங்கே என்ன சப்ஜெக்டோ அதை அப்படியே எழுதிருங்க, சி வந்திருக்கா, அப்போ சி, அப்போ இன்ட்டு சி இங்கே கரெக்டு. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இஸ்ஸை எடுத்துட்டு டிட்டு போடணும்,
இந்த இடத்துல நம்ம ஏன் டிட் போடுறோம்னு தெரியுதா, வேர்பு வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம டிட் போடுறோம். இங்கே நெகட்டிவ் வேர்ட்ஸ் இல்லைங்கிறதுனால டிட்டின்ட்டு. இங்கே சப்ஜெக்ட் வந்து சி அப்படிங்கிறதுனால சி, டிட்டின்ட்டு சி. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் ஒடி ஒரு ரீகலெக்ட் பண்ணி பாரு. இப்போ நீ பார்த்துருப்ப, ஆக்சுவலாக நம்ம பார்த்தது ஸ்பாட் ஏரர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதிலே பாரு, ப்ரிபோஷன் வருது, ஆர்டிகிள் வருது, அடுத்து டென்ஸ் வரும், சிங்குலர் ப்ளூரல் வரும், எல்லாமே வரக்கூடியது தான் இந்த எரர் ஸ்பாட்டிங். அப்போ எல்லா கிராமரும் நீ தெளிவாக தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த எரர் ஸ்பாட்டிங்கை வந்து உன்னால் அட்டன் பண்ண முடியும். அப்போ இதை நீ படித்தனாலே எல்லா கிராமரும் படித்த மாதிரி. இப்போ அடுத்துங்க பாரு, ஐ கோ டு ஸ்கூல் ஆன் பஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆன் பஸ்ன்னு வருமா, பை பஸ் தான் வரணும். அப்போ இந்த இடத்துல என்னது, ப்ரிபோஷனில் எரர் கொடுத்துருக்குறான் இல்லையா. இப்படித்தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ரீகலெக்ட் பண்ணி பாரு. அடுத்த கிளாஸில் மீதியை நம்ம பார்க்கலாம். ஓகே பாய். இப்போ நான் சொன்னது மறந்துடாத, ஃபஸ்ட்டு 3 க்வெஸ்சன்ஸ் இன்னைக்கு ஹோம் ஒர்க்கு, நெக்ஸ்ட் 3 க்வெஸ்சன்ஸ் கம்மிங் ஃப்ரைடேக்குண்டான ஹோம் ஒர்க். ஓகே பாய்.